இந்த வருஷமாச்சும் ஏதாவது ஒரு கேஸ் வருமா? பார்ப்போம். இது என்ன அக்கௌண்ட்ஸ் புக்காக இருக்கு? இத்தனை நாளாக இதை படிச்சுட்டு தான் கோர்ட்டுக்கு போகணுமா? ஜட்ஜு காரி துப்பும் போதே நினச்சேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், கேஸ் வந்துடுச்சு. எஸ் கமின் சார். நீங்க தான் லாயர் ரங்கசாமியா? சினிமா தியேட்டருக்குள்ள வந்துட்டு இதுதான் சினிமா தியேட்டர்னு கேட்ட மாதிரி இருக்கு. நீ கேக்குறது என்ன விஷயம்? ஒரு பொண்ணு என்ன அசிங்க சினிமா திட்டி காரி துப்பிட்டா சார், அவன் மன நஷ்ட வழக்கு போடணும். மூஞ்ச பார்த்தால தெரியுது மொக்க வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, என்ன பிரச்சனை? லவ் மேட்ரு சார். ஆமா, அந்த பொண்ணு எங்க பார்த்த, எப்படி லவ் பண்ண, என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு சார். அந்த பொண்ணு என்னப்பா அது கேட்கும்போது இந்த நாத்தம் நாருது? நாத்தம் பிடிச்ச பொண்ணா இருப்பாளோ? இல்ல சார், அவர் ரொம்ப நல்ல பொண்ணு. கொஞ்சாம புத்தி போல என்னோட தேவத சொல்லாம சொல்லி போன தன்னோட காதல என்ன பார்த்த மாதிரி இருக்கப்பா சார். அப்படி அவசரப்படுறாதீங்க சார். சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. அது வந்து சொல்லுங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னது எங்க? திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். சீ, நான் உன்னை என்னென்னமோ நினைச்சேன்டா, இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறியே. ஏன், என்னாச்சு? கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேக்குற? கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டது தப்பா? தப்புதான்யா. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு பார்த்து பார்க்குக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், இல்ல ரூம் போட்டு தங்கலாம்னு சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பா. அதை விட்டுட்டு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா எந்த பொண்ணு தான் டென்ஷன் ஆக மாட்டா? இந்த காவி ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும் போதே நினைச்சேன்டா, இப்படி ஏடா கூடமா ஏதாவது பேசுவேன்னு. என் ஃபேஸ்லயே முழிக்காத. குப்பை கொட்டும் போது பார்த்தேன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இப்படி நாரப்போகுது சார். பிறந்த வீட்லயே அவ்வளவு அழகா குப்பை கொட்டுறாளே, புகுந்த வீட்டுக்கு வந்து இன்னும் அழகா குப்பை கொட்டுவான்னு நினைச்சேன் சார். கடைசியில அவ ஏமேல குட்டிட்டா. அட, என்னப்பா நீ இன்னும் அப்டேட் ஆகாமையே இருக்க. ஆமா, அந்த பொண்ணு உன்ன திட்டுச்சுல்ல, அத பார்த்த ஏதாவது சாட்சி இருக்கா? இருக்கு சார். ஒருத்தனை நாயேன்னு திட்டலாம், ஆனா ஒரு நாய்க்கு முன்னாடி திட்டுறது எவ்வளவு பெரிய அவமானம். ஆமா சார், நாளைக்கு என்ன எந்த நாய் தான் சார் மதிக்கும்? கரெக்ட். நாம அந்த பொண்ணு மேல மான நஷ்ட வழக்கு போடுறோம். அவளை மட்டும் இல்ல, அவ குடும்பத்தையே நாம சந்திச்சிருக்க வைக்கிறோம். இப்படித்தான் டெல்லியில ஒரு கேஸ் முடிச்சேன்.
ஆமா, அந்த பொண்ணு யாரு சொல்லு? அந்த பொண்ணு யாருன்னு சொன்னா கேஸ் போட முடியும்? உங்க பொண்ணு தான் சார். அதெல்லாம் விடுறா, ஃபர்ஸ்ட் கேஸ்டா, ஃபீஸ் ஒழுங்கா கொடுத்துருவல்ல சார்.